உடனே இப்பதான் மேல போறா. அம்மா ஏன் லேட்? பெரிய பிராணமா போச்சுப்பா. அவரோட வெளில போறதுக்கு என்னால பர்மிஷன் கேட்கணும். நான்சி ஊர்மி, நான்சி சத்தமா கூப்பிடு. நான்சி, ஏய் இருட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? நாளையில இருந்து தசரா லீவ் ஆரம்பிக்கல. நாங்க ரெண்டு பேரும் வெளியில போனோம். என்னது, நான் போலாம் நினைக்கிற நேரத்துல நீங்களும் போலாங்கிறீங்க? எல்லாருக்கும் ஒரே நேரத்துல மூடு வந்துருச்சா? ஆமா, எங்கப்பா போவீங்க? எங்களுக்கு இடம் தான் பிரச்சனையா இருக்குது. எனக்கு அந்த கவலையே இல்லப்பா. தனி எஸ்டேட். நம்ம நாலு பேர் போலாமா? ரமணி கூட வருது. அந்த பூசாரியா? வேதம் கத்துக்கிறேன்னு வேற ஏதாவது கத்து கொடுத்துட்டியா? நான்சி, நீ கேட்டதாம்பா உடனே பெர்மிஷன் கொடுப்பா. ஏற்கனவே நிறைய பெர்மிஷன் வாங்கியாச்சு. இவ்வளவு நம்பி வந்தா இவ்வளவு கை வச்சுட்டா. வேற யார் சொன்ன வாடன் கேப்பா? ஏங்கடி இவளுங்கள, வாடனுக்கு இன்னொரு செல்ல குழந்தை கங்கா. சின்ன வயசுலேருந்தே தினமும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கனவு வந்துட்டே இருக்கு. என் கூட இருக்கிறவங்களே என்னை கொல்ற மாதிரி எல்லாம் கனவு வருது. எனக்கு இருக்கிற அந்த வியாதியை பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம நான் தவிக்கிறேன். கவனிக்க மாட்டா பைத்தியம் தான் பிடிக்கும். என் தங்கச்சி கூட இப்படிதான் பயந்துட்டு இருந்தான். காஞ்சிபுரத்து பக்கத்துல ஒரு சாமியாரம் இருந்தாங்க. அவங்கள்ட்ட கூட்டிட்டு போய் தாயத்தை வாங்கி கட்டணும். எல்லாம் சரியா போச்சு. காலேஜ் ரெண்டு நாள் லீவ் தானே, உனக்காக நான் கூட வரோம். ஆனா நீ தான் பர்மிஷன் கேட்கணும். வாழ